நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல பசியும் தாகமுமா இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாம்? பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பசி தாகமா இருக்கிறவங்க என்ன ஆவாங்களாம்? திருப்தி ஆவாங்க. நீதி மேல யாரெல்லாம் பசி தாகமா இருக்கிறாங்களோ, தேவன் மேல யாரெல்லாம் பசி தாகமா இருக்கிறாங்களோ, தேவனுடையவைகள் மேல யாரெல்லாம் பசி தாகமா இருக்கிறாங்களோ, ஆமென், ஹங்கிரியா இருக்கிறாங்களோ, தேர்ஸ்டியா இருக்கிறாங்களோ, அவங்க பாக்கியவான்கள்னு வேதம் சொல்லுது. அந்த லிஸ்ட்ல நீங்களும் நானும் இருக்கமான்றத இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புறார். ஆமென். ஏன் இந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கமானு நம்ம பார்க்க வேண்டியது இன்னைக்கு அவசியமா இருக்கு. இந்த வருஷத்துடைய கடைசி நாட்கள்ல ஒரு விலையேற பெற்ற வேர்டை நம்ம வந்து மெடிடேட் பண்றோம். எவ்வளவு விஷயங்கள் உங்களுடைய சரீர பலத்தால, ஞானத்தால, உங்க பொசிஷன்ல நின்று நீங்க செய்ய முடியாததை கரெக்ட் பண்றது தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு அவர் சொல்றாரு, நீங்க ஒருவேளை சில விஷயங்கள் யோசிச்சு பார்த்துருங்களா? அதாவது நான் வந்து இது செஞ்சேன், அது செஞ்சேன், அப்படி பண்ண, இப்படி பண்ண, ஏன் நடக்கல அப்படின்னு ஒரு கேள்வியில ஏதோ ஒரு காரியத்துல நீங்க இருந்தீங்கன்னா, அந்த விஷயத்துல உங்களை கரெக்ட் பண்ற சரியான வேர்டு அது இதுவாதான் இருக்கும் என்பது என்னுடைய விசுவாசம். ஆமே, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசி சொல்றாரு, நீதியின் மேல், தேவனுடையவைகளின் மேல், தேவனின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமே, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வேர்டு புரியுது? அதாவது உலக பிரமாணமாக நீங்க பார்க்கிற திருப்தி என்பது வேறு, கர்த்தருக்குள் நீங்க பார்க்கிற திருப்தி என்பது வேறு. உலக பிரமாணமா இப்ப நீங்க வந்து தண்ணி தாகத்துல, பயங்கரமா தண்ணி தாகத்துல இருக்கீங்க, நான் உங்ககிட்ட ஒரு பாட்டில் தண்ணி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த தண்ணியை நீங்க பருகுனதும் அதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அந்த தண்ணியை பருகுனதும் உங்களுக்கு நீங்க போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய தாகம், உங்க தாகம் வந்து அதுல முடிஞ்சு போச்சு இல்லையா? நீங்க வந்து என்ன ஆயிட்டீங்க? திருப்தி ஆயிட்டீங்க. அதனால நீங்க போதும்னு சொல்றது, உலகத்தில் இருக்கிறபடி தாகம், திருப்தி அப்படின்றது என்னன்னா நீங்க போதும் அப்படின்னு சொல்றதுதான் அதோட திருப்தி இல்லையா? ஆனா ஆவிக்குரிய ரீதியாக திருப்தி அப்படின்னு சொன்னா என்னன்னா இன்னும் வேணும்னு கேக்குறதுக்கு பேரு தான் திருப்தி. ஆமே, நீங்க இன்னும் பசியா இருக்கிறது, இன்னும் தாகமா இருக்கிறதுக்கு பேரு தான் திருப்தி. இன்னைக்கு நீங்க யாராவது அப்படி ஒரு திருப்திக்குள்ள இருக்கீங்களா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இன்னும் வேணும், நான் இன்னும் கர்த்தரை அறியணும், நான் இன்னும் ஆழங்களுக்குள்ள போகணும், இன்னும் கர்த்தரை நான் டேஸ்ட் பண்ணணும், அவரோட அன்பை இன்னும் நான் அறிஞ்சுக்கணும், இயேசுவை குறித்து இன்னும் அறியணும். உங்களுக்கு அப்படி இந்த தாகம் இல்லையா? நீங்க நினைக்கிறீங்க அது திருப்தி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு திருப்தி நினைக்கிறீங்க, அதுக்கு பேரு திருப்தி இல்லை, அது உலக பிரமாணமான திருப்தி. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் திருப்தியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னா, அவங்க தாகமாகவும் பசியாகவும் எப்பொழுதும் தேவன் மேல, தேவ ராஜ்யத்தின் மேல இருக்கிறதுக்கு பேரு தான் திருப்தி. ஆமென். வசனம் சொல்லுது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஒருவேளை உங்களுக்கு பசிதாகம் இருந்தா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, உங்க பேரை எழுதி, நான் பாக்கியவான்னு எழுதி வச்சுக்கோங்க. உலகம் சொல்லியிருக்கலாம், நீ ராசியே இல்லாதவ, நீ சபிக்கப்பட்டவன், நீ தொட்டது எதுவுமே வாய்க்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் மேல நீ பசிதாகமா இருக்கீனா, நீ பாக்கியவான். ஆமென். நீ பாக்கியவான். ஆமென். நீ திருப்தியா இருப்பேன்ற. ஆமென். நீ திருப்தியா இருப்பேன்ற. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? வசனம் சொல்லுது, அதே அதிகாரத்துல மத்தேயு 5ல் 14வது வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, உங்க வெளிச்சம் உலகத்துல பிரகாசிக்க வேண்டியது அவசியமா இருக்குன்ற இல்லையா? இந்த நான் இதுக்கு முன்னாடி வாசிச்ச வசனம் இருக்கு பாத்தீங்களா, அதுல நம்ம வாசிச்சோம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைந்திருப்பார்கள். அதை நீங்க இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, யூ வில் பி சரவுண்டட் வித் ஃப்ரூட்ஃபுல்னஸ். நீங்க வந்து கனிகளால நீங்க நிறைந்திருப்பீங்களா? நீங்க கனிகள் கொடுக்கறவங்களா இருந்துகிட்டே இருப்பீங்களா? நீங்க பசிதாகம் உள்ளவங்களா இருக்கும்போது நீங்க வந்து ஃப்ரூட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? நீங்க பசிதாகம் உள்ளவங்களா இருந்துகிட்டே இருப்பீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? நீங்க கர்த்தருக்குள் கனி கொடுக்கிறவர்களா உங்களை இருக்க வைப்பதே உங்களுடைய தேர்ஸ்ட் தான், உங்களுடைய ஹங்கிரி தான், உங்களுடைய பசியும் தாகமும் தான் உங்களை கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வைக்கிறது. இங்க நம்ம முன்னாடி ஐசக் ஐயா இருக்கிறாரு பாத்தீங்களா, அவருக்கு 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவர் இந்த நேரத்துல என்ன ஊழியம் செய்வாருன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனா அவர் ஒரு ஊழியம் செய்தார், என்ன அப்படின்னு சொன்னா, சிட்டூர்ல அவங்க இருக்கிற மெயின் சர்ச், பெரிய சர்ச்ல நம்மளை அந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணி அங்க இருக்கிற அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேவ வார்த்தையை கேட்கும்படியா நம்மளை கொண்டு போய் அங்க பேச வச்சார். அவரால் என்ன முடியும்? ஏன் அவர் அதை சர்ச் பண்ணணும்? எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, ரிட்டையர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்திருக்கலாம். ஏன் அதை அவர் திங்க் பண்ணாருன்னா, அவருக்குள்ள இருக்கிற பசியும் தாகமும்,
தேவன் மேல் இருக்கிற பசியும் தாகும் எனக்கு என்ன செய்ய முடியும் அதை கண்டடைகிறது, அந்த ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்றது. தேவனுக்குன்னு அவர் ஒரு ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறார் இல்லையா, தேவனுக்கு என்று அவர் கனி கொடுக்கிறார். எப்படி கனி கொடுத்தாரு? ஏன்னா அவருக்குள்ள தாகம் இருந்துச்சு, அவருக்குள்ள பசி இருந்துச்சு. நிறைய பேர் உலகத்தின் காரியங்களை போகும்போது அது அவங்க கிட்ட இருந்து கட் ஆஃப் ஆயிருது இல்லையா. அவங்க நினைக்கிறாங்க ஓகே நமக்கு எல்லாம் கிடைச்சா நம்ம திருப்தியா இருக்கும். இல்ல இல்ல, ஆவிக்குரிய ரீதியாக திருப்தி என்பது உங்களை இன்னும் தாகம் அடைந்து வைத்துக் கொண்டே இருக்கும், உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும், நீ எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு போனாலும், நீங்க சிறு பிள்ளையை போல தாகமா இருந்துகிட்டே இருப்பீங்க ஆண்டவர் மேல. ஆமே, நீங்க இன்னும் பசியா இருந்துகிட்டே இருப்பீங்க. அப்படி இருக்க இருக்க நீங்க ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுல ஒரு நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா மாறிடுறீங்க. வசனம் சொல்லுது, தூரத்திலிருந்து அவங்க உங்க வெளிச்சத்தை பார்ப்பாங்களாம், உலகத்தார் உங்க வெளிச்சத்தை தூரத்திலிருந்து பார்ப்பாங்களாம். ஹாலேலூயா! அவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய வெளிச்சம் பரவி போகுமா? நீங்க நினைக்கலாம், நான் இருக்கிறது ஒரு கிராமம், நான் இருக்கிறது ஒரு சின்ன வீடு, நான் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல இருக்கேன். நீங்க வெளிச்சம் ஆயிட்டா உங்களை யாரையும் மூடி வைக்க முடியாது, யாராலையும் உங்களை வந்து மூடி வைக்க முடியாது. உங்க வெளிச்சம் நிச்சயமாய் உலகத்துக்கு பிரகாசிக்கும். நீங்க சாக்கு போக்கே சொல்ல முடியாது. ஆமே, நீங்க சொல்லலாம், பாருங்க என்னோட எனக்கு இப்படி இருக்கிறதுக்கு என்னோட கணவர் தாங்க காரணம், என் மனைவி தாங்க காரணம், என் பிள்ளைங்க பாருங்க, இந்த பிள்ளைகளை வளர்த்துருக்கே அவ ஆயுசு நாள் போயிடுச்சுங்க, நான் பண்ற வேலை தாங்க காரணம். இல்ல, நீங்க யாரையுமே காரணம் சொல்ல முடியாது. ஆமே, நீங்க தேவன் மேல் பசிதாகமா இருக்கும்போது, நீங்க இருக்கிற சின்ன கிராமமா இருக்கலாம், நீங்க வீட்டுல அடைப்பட்டு இருக்கலாம், நீங்க எந்த மூலையில இருந்தாலும் உலகம் காணும்படியாய் உங்க வெளிச்சத்தை அவர் வெளியே கொண்டு வருவார். அவருக்கு அப்படிப்பட்ட வெளிச்சம் தேவை, அப்படிப்பட்ட பிரகாசிக்கிற ஜனங்கள் அவருக்கு தேவையா இருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல நம்ம நினைக்கிறோம் நமக்கு இயேசு தேவைன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு எனக்கு நீ தேவைன்னு அவர் சொல்றாரு. இந்த 2023 எத்தனை பேர் நீங்க வெளிச்சமாய் பிரகாசிக்கிற ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறீங்கன்றத விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தேவை என்ன தெரியுமா? பசி தாகம் தாங்க. ஆமே, பசி தாகம் தான். ஆமே, அதாவது ஒரு விளக்குல திரி இருக்கு பாத்தீங்களா, அந்த விளக்குல திரி இருக்கு, அந்த திரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணெயில டிப் பண்ணி வச்சிருப்பாங்க, எரிய வச்சிருவாங்க அந்த விளக்கு இல்லையா. அந்த விளக்கு எரிய எரிய அந்த திரி என்ன செய்யும்? அந்த எண்ணெயை உறிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்? அந்த திரிக்கு ஒரு பசி இல்லையா, அது உறிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதை எடுத்துக்கிட்டே அது வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்ப ஒண்ணுமே இல்லாம ட்ரை ஆகுதோ அப்போ அந்த விளக்கு அணைஞ்சு போயிடும். ஆனா அதுல எண்ணெய் ஊத்திட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த திரி பசியா இருக்கிறதுனால. ஹாலேலூயா! இன்னைக்கு நீங்க பசியா இருந்துகிட்டே இருந்தா உங்க மேல பரிசுத்தாவியானவர் என்ற எண்ணெய் குறையவே குறையாது. ஆமே, நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு அனாயிண்டிங் கொடுக்கலையே, ஆண்டவர் எனக்கு கால் பண்ணலையே, ஆண்டவர் என்ன அழைக்கல, ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்க பசியா இல்லாததுனாலதான் அந்த அழைப்பின் சத்தத்தை உங்களால கேட்க முடியல. ஆமே, பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன், நீங்க அப்படி தேவனுடைய காரியத்துல திருப்தின்னு நான் சொல்லி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் பாத்தீங்க, எப்பவுமே நீங்க பசிதாகமா இருக்கிறது. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உலகத்தின் காரியத்தின் மேல உங்களுக்கு பசிதாகமே உண்டாகாது. ஆமே, உலகத்தின் மேல் இருக்கிற அந்த பசிதாகம் உங்களுடைய சரீரத்தின் மேல் ஆளுகையே செய்ய முடியாது. ஏன்னா இதுல நீங்க பிஸி ஆயிடுவீங்க. இந்த விஷயத்துல ஒரு தடவை அதை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அதுல இருந்து வெளியே வர முடியாது. உங்க மூலமா சில ஜனங்களுடைய முகத்துல ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களால அதுக்கப்புறம் அது செய்யாம இருக்க முடியாது. ஆமே, அந்த சந்தோஷத்தை நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுற அந்த சந்தோஷத்தை விட உங்களுக்கு வேற எந்த சந்தோஷமுமே கிடையாது. ஆமே, கொஞ்சம் இந்த நாள்ல இருந்து அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன், அதற்காக உங்களை நீங்க அர்ப்பணிச்சு பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்து குறையாமல் அது எரிந்து கொண்டே இருக்கிறதுக்கு, அந்த ஆவி ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறதுக்கு உங்ககிட்ட சில வேர்க்ஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் மேல பசிதாகமா இருங்க. ஆமே, அவர் மேல பசிதாகமா இருங்க. ஒருவேளை அதெல்லாம் இல்லாம இருக்கு, அவங்க இருதயம் கொழுத்து போனது போல ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்கன்னா, இன்னைக்கு உங்களை விடுதலையாக்குறதுக்கு தான் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க விரும்புங்க, அவர் உங்களை விடுதலையாக்கும். விரும்பி வாய் திறந்து கேளுங்களேன், பக்கத்துல யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு பாக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் விரும்புறேன், இப்ப இந்த சிஸ்டர் சொல்ற அந்த பசிதாகத்தை எனக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு நான் விரும்புறேன்னு சொல்லுங்க. ஆமே, 7 மணியான உங்க வயிறு கடபுடா கடபுடா, என்னது சாப்பாடு வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு பசி. கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ஆயிட்டா உங்க தொண்டை எல்லாம் அப்படியே வறண்டு போயிருந்தேன், அதுக்கு ஒரு தாகம். டைம் ஆனது ஒரு தாகம், டைம் ஆனது ஒரு பசி. என்னைக்காவது உங்க உள்ளான மனுஷன் அதை நீங்க ருசிச்சிருக்கிறீங்களா? தேவன் இன்றையில இருந்து உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட பசிதாகத்தை அவர் கட்டளையிட விரும்புறாரு. ஆமே, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா ஆத்துமாக்கள் மேலையும் தேவன் அதை தர விரும்புறாரு. ஆமே, வசனம் சொல்றத பாக்குறோம், யோவேல் புஸ்தகத்தின் 2வது அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அதிகமா எல்லா இடத்துலயும் பிரசங்கிக்கப்படுகிற வசனம். யோவேல் 2வது அதிகாரத்துல 28வது வசனம் சொல்றத பாக்குறோம், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்,
உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றார் இல்லையா. மாம்சமான எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா. மாம்சமான எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுறதுக்கு அங்க என்ன மாம்சமானவர்கள் மேல நடக்குது அப்படியே திரும்பிக்கோங்க. ஏசையா 44 திரும்பிக்கோங்க, பாக்கலாம் உங்க பைபிள்ல. ஏசையா 44 அதிகாரத்தின் 3 வசனம் சொல்றதை நம்ம பாக்குறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவர்கள் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் நான் ஆறுகளை ஓட பண்ணுவேன். சும்மா நிரம்பி இருக்கிற இடத்துல இல்ல, அவர் சொல்றாரு வறண்டு போயிருக்கிற இடத்துல, தாகம் உண்டாயிருக்கிற இடத்துல நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ஆமென். யோவேல சொல்றாரு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு, மாம்சமான யாவர் மேலும்னா என்ன சொல்ல வர்றாரு, அத்தனை ஜனங்களுக்குள்ளும் ஒரு தாகத்தை அவர் ஏற்படுத்த விரும்புறாரு. ஆமென். தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் அவர் ஆசீர்வாதங்களை அவர் ஊற்றுவார். எத்தனை பேர் நீங்க பிலீவ் பண்றீங்க? ஆறுகளை அவர் ஓட பண்ணுவார். இந்த யோவேல் வசனத்துல சொல்லப்படுறத நம்ம பாஷோ இல்லையா. அதற்கு பின்பு, எதற்கு பின்பு, அந்த யோவேல் 2 அதுக்கு முந்தின இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பைனான்சியல் பிளெஸிங்கை குறிச்சு நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம் இல்லையா. அவங்களுடைய வாழ்க்கை பைனான்ஸ்ல ஆண்டவர் வந்து பிளஸ் பண்றாரு. அவங்க களஞ்சியங்களை நான் நிரப்புவேன்றாரு இல்லையா. அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. 2 அதிகாரத்துல 21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு பின்மாரியையும் வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு ஆமே உன் தேவை எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திச்சிருவாரு. உன் களஞ்சியங்கள் எல்லாத்தையும் அவர் நிரப்பிடுவாரு. உன்னை வெக்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டாரு. ஆமென் அல்லேலூயான்னு போகாம என்ன நடந்தாலும், என்னுடைய களஞ்சியங்களை அவர் நிரப்புனாலும், என்னுடைய வாஞ்சை அவருடைய சித்தத்தை செய்யறது. இதைதான் நான் லாஸ்ட் வீக்ல வந்து தாவீதுடைய தாகத்தை குறிச்சு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது என்னோட எல்லா தேவைகளையும் அவர் சந்திச்சுட்டாரு. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஓகே. இல்ல, இங்க இன்னொரு விஷயமா இருக்கலாம், எனக்கு இவ்வளவு காரியங்கள் என்னுடைய தேவையா இருக்கு, நான் வந்து தேவைகள் மேல தாகமா இருக்கேன். நீங்க அப்படி எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்க தாகம் தேவ ஆவியின் மேல் இருக்கிறதாக இருக்கும்போது உங்களை கொண்டு தேவன் செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஆமே. அதாவது சூழ்நிலையின் தாகம், திருப்தி அடைந்த தாகமா இருக்கலாம், இல்ல தேவைகள் இருக்கிற தாகமா இருக்கலாம், அது எல்லாத்தையும் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு அவர் மேல, அவருடைய நீதியின் மேல் நீங்க தாகமா இருக்கும்போது அவர் சொல்றாரு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் நான் ஓட பண்ணுவேன். ஆமே. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? நீங்க சூழ்நிலையில சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்ததுமே ஆண்டவருடைய காரியங்களை விட்டு போகிறவங்களா நீங்க இருக்கிறீங்களா? இல்ல உங்க சூழ்நிலைக்கு சேலஞ்சை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கனால அப்புறமா ஆண்டவர் காரியத்தை பார்க்கலாம்னு ஒதுக்கி வச்சிருக்கிறவங்களா இருக்கிறீங்களா? ரெண்டு விதத்துல நீங்க இருந்தாலும் அந்த ரெண்டையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு தேவன் மேல் நீங்க தாகமா இருக்கும்போது, அவர் உங்களை அழைத்த அழைப்பின் மேல் நீங்க தாகமா இருக்கும்போது தேவன் சொல்றாரு, நான் உன்னை நிரப்புவேன், நான் உன்னை திருப்தி அடையும்படி செய்வேன். உலகத்துல எந்தெந்த தாகத்துக்கு பின்னாடி நீ ஓடிட்டு இருக்கிறியோ, ஒருவேளை உனக்கு இவ்வளவு லட்சங்கள் தேவையா இருக்கலாம், இல்லைன்னா உனக்கு இவ்வளவு மனிதர்கள் உன் கூட நிக்க வேண்டியதா இருக்கலாம். உலகத்துல நீ என்னென்ன தாகத்துக்கு பின்னாடி ஓடுறியோ, அந்த தாகங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில செய்யாத ஒன்ன தேவ ஆவியானவர் உனக்கு திருப்தி ஆக்கி அது எல்லாத்தையும் உன்னை நோக்கி வரும்படி அவர் செய்வார். ஆமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது அதை தேடுங்க, ஆண்டவர் இதெல்லாம் கூட தருவார். ஆமே. எத்தனை பேர் நீங்க பிலீவ் பண்றீங்க? உங்களோட கர்த்தர் பேசுறாரு அந்த வார்த்தைய அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுங்களேன். வசனம் சொல்றது, உன் குமாரர்கள் மேலும் குமாரத்திகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரரும் குமாரத்திகளும் தேவன் மேல் தாகமா இருக்கிற நாட்கள் இது. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? நீங்க நினைக்கலாம், உங்க பிள்ளைகளை குறிச்சு நீங்க வேதனைப்பட்டு இருக்கலாம். எப்ப பாரு போனை வச்சுட்டே உட்கார்ந்துருக்குறாங்க, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, சர்ச்சில் வந்தாலும் ஆராதிக்க மாட்டேங்கிறாங்க, உணர்வே இல்லாம இருக்கிறாங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்களேன், என்னுடைய பிள்ளைகள் தேவன் மேல் தாகமா இருக்கிற நாட்கள் இது.
ஆமேன். அவர்கள் தேவன் மேல் தாகமா இருக்கிற நாட்கள் அது. நீங்க வாயை திறந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்க பேச ஆரம்பிங்க. அவங்க மேல உங்க கையை வைத்து அவங்க மேல அந்த வார்த்தைகளை நீங்க பேச ஆரம்பிங்க. அவங்களுக்காக அதற்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவன் குறித்த காரியங்களை அவங்களோட நீங்க என்ன சொல்றது, நீங்க வந்து ஒரு ஃபார்மாலிட்டியா அதை பகிர்ந்து கொள்ளாம உங்களுடைய பேச்சுல வழக்குல அவங்க கிட்ட அந்த காரியங்களை நீங்க பேச ஆரம்பிங்க. தேவனை குறித்து பேச ஆரம்பிங்க. ஆமேன். அப்படி அவரோட அன்பை நீங்க பேச பேச அந்த அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த தாகம் உண்டாகிறத நீங்க காண்பீங்க. தேவனோட பர்சனல் என்கவுண்டர் அவங்களுக்கு நடக்கிறத காண்பீங்க. தேவனோட அந்த பர்சனல் என்கவுண்டர் நடந்துச்சுன்னா உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனை உரைக்கிறவர்களாய் மாறி போயிடுவாங்க. ஹாலேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என் சந்ததியின் மேல் அப்படிப்பட்ட ஆவியை தேவன் ஊற்ற விரும்புறாரு. இந்த சந்ததியை தேவன் அதற்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் சத்ரு சில காரியங்களை வஞ்சனையா வைத்து இந்த சந்ததியை பிடிச்சு வச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா. உலகத்துல இருக்கிற எத்தனையோ வாலிபர்கள் உலகத்தின் காரியத்தின் மேல் தாகமா காரியங்களை வெறித்தனமா செய்து கொண்டு இருக்கும் போது நம்மளுடைய பிள்ளைகள் அதை விட அதிகமா செய்ய வல்லமை உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆனா எந்தெந்த விதங்கள்ல சத்ரு அவங்கள கட்டி வைத்திருக்கிறானோ தேவன் நம்மை அதுல பயன்படுத்த விரும்புறார். அவர்களுக்கு முந்தின தலைமுறையாகிய உங்களையும் என்னையும் தேவன் இதிலே பயன்படுத்த விரும்புறார். ஆமே. எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற ஊற்றா இருக்கோ சொல்லுங்களேன், இயேசுவி நாமத்தில் அதை நான் திறக்கிறேன்னு சொல்லு. ஆமேன். உங்க வார்த்தைக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். உங்க வார்த்தையில ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்க சொந்த வீட்டுல உங்க பிள்ளைகள் கிட்ட அப்படி போராடிட்டு இருக்கிறீங்களா, அநேக பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமே. இந்த விஷயத்த நீங்க பாத்துட்டீங்களா, எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம், வீட்டுக்குள்ளேயே எனக்கு வந்து இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா ஆண்டவர் அநேகருடைய இருதயத்தை நீங்க புரியணும்னு சொல்லி அவர் விரும்புறார். ஆமே. நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்களே. வசனம் சொல்லுது, யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்யும் போது தேவன் அந்த யோபுவுடைய சத்தத்தை கேட்கிறார். அவங்களுடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில இருந்து அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க மூவ் பண்ண ஆரம்பிங்க. தேவன் உங்க சொந்த வீட்டுல அற்புதங்களை செய்வார். உங்க சொந்த பிள்ளைகளுடைய தலையை ஆண்டவர் உயர்த்துவார். அவங்க கட்டுகள் உடைக்கப்படுகிறத நீங்க காண்பீங்க. அவர்களுக்குள் மனமாற்றம் உண்டாக்கப்படுகிறத நீங்க காண்பீங்க. தேவனுடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சொல்லுங்களேன், கர்த்தருடைய ஆவியானவர் என் பிள்ளைகள் மேல் இருக்கிறார். ஆமே. நீங்க வாயை திறந்து அவங்கள மறுதளிக்காதீங்க. ஒருவேளை அவங்க கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்யும் போது நீங்க அந்த விஷயத்த மறுதளிச்சிடாதீங்க. இவங்களுக்குள்ள தேவ ஆவி இல்ல அப்படின்னு மறுதளிச்சிடா. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, தேவ ஆவியானவர் என் பிள்ளைகளை நிரப்பி இருக்கிறார். தேவ ஆவியானவர் என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறார். கையை வச்சு அந்த வார்த்தையை அவங்க மேல நீங்க பேசுங்க. ஆமீன். உங்க பிசினஸ் மேல அந்த காரியத்தை நீங்க பேசுங்க. எந்தெந்த காரியங்கள்ல ஒரு பெரிய எழுப்புதலை நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ வாயை திறந்து அதை நீங்க பேச ஆரம்பிங்க. தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறவராய், வறண்ட நிலத்தின் மேல் அவர் ஆறுகளை ஓட பண்ணுகிறவரா இருக்கிறார். வசனம் சொல்றதை பாக்குறோம், ஏசாயா 44 3 வசனம், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல் வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்துக் கொள்வான், ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஆமென். அவர் சொல்லி அவரோட வேர்டை வச்சு அவர் சீல் பண்ணி நமக்கு எழுதியே கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. பிலீவ் பண்றீங்களா? நமக்குள்ள தேவையானது ஒண்ணு, தாகம் தான் இல்லையா. அந்த தாகத்தை கெடுக்கிறது எது? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும் எது நான் தேவன் மேல தாகமா இருக்கிற காரியத்தை கெடுக்குது. ஒருவேளை நீங்க சில மனுஷங்களை உங்களுக்கு முன்பாக நீங்க ரோல் மாடலா வைக்கும் போது அவங்க செய்தது போலவே நீங்க செய்யணும்னு நீங்க காப்பி அடிச்சு நீங்க நிக்கும் போது சில நேரத்துல உங்க தாகத்தை நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. உங்க ஒரிஜினாலிட்டியை நீங்க வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க. ஆமே. எந்த மனுஷனையும் உங்களுக்கு முன்பாக ரோல் மாடலா வைக்காதீங்க. உங்க முன்பாக இருக்க வேண்டியவர் இயேசு மாத்திரம்தான். ஆமே. அவருடைய தாகமே உங்களுடைய மாடலா இருக்கட்டும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் உலகத்தின் காரியங்களை உங்களுக்கு முன்பாக நீங்க வைக்கும் போது உங்களுடைய தாகத்தை நீங்க எங்கேயாவது இழந்து போயிருந்திருப்பீங்க இல்லையா. உலகத்தின் விஷயத்துல சில பேர் சில மனிதர்களும் நீங்க முன்பாக நிறுத்திருக்கும். அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க செய்த செயல், அதெல்லாம் கொண்டு வந்து நீங்க முன்பாக அதை பெருசா நிறுத்தும் போது உங்களுக்குள்ள இருக்க ஆவிக்குரிய தாகத்தை நீங்க ஒருவேளை இழந்து போயிருக்கலாம். பட் கர்த்தர் இன்னைக்கு திரும்ப உங்களை ரெஸ்டோர் பண்ண நினைக்கிறார். பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உனக்கு திரும்ப தருவேன். நீங்க யாராவது இங்க சொல்லிட்டு வந்தீங்களா, ஆண்டவரே நான் இழந்த காலங்களை எப்படி திரும்ப பெற்றுக்கொள்றது, நான் இழந்த சந்தோஷம் திரும்பவும் எனக்கு வருமா, அந்த நாட்களை நான் அனுபவிக்க முடியுமா, நான் இழந்து போன என்னுடைய உறவை என் தேவனை நீர் ரெஸ்டோர் பண்ண முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் பட்சித்த நாட்களின் விளைவை, பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன்னு அவர் சொல்றாரு. ஆமே. இன்னைக்கு அவர் மேல பசிதாகம் உள்ளவர்களாய் நம்மை அர்ப்பணிக்கலாமா? இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய பசிய
என்ன சொல்றது கிளப்பி விடுகிற ஒரு வார்த்தையாக இன்னைக்கு இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இது ஒரு ஜெப விண்ணப்பமாய் உங்க வாழ்க்கையில இருக்கட்டும். ஆமே. தாவீது சொல்றாருல, என்னுடைய ஆத்மா எப்பொழுதும் உங்க மேல தாகமா இருக்கு ஆண்டவரே. தாகமா இருக்கிறவங்களாலதான் இந்த தலைமுறைகள்ல தேவன் விரும்புகிற ஊழியத்தை செய்ய முடியும். ஆமே. உங்ககிட்ட தாகம் இல்லைன்னு வைங்களேன், மனுஷங்க உங்களை டைவர்ட் பண்ணிடுவாங்க. ஆமே. ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு நீங்க வரும்போது மனிதர்களுடைய அந்த எண்ணங்கள், அவர்களுடைய வழிமுறைகள் உங்களை டைவெர்ட் பண்ணிட்டு போயிடும். ஆனா உங்க தாகம் மாத்திரம் கரெக்டா இருந்துச்சுன்னா கர்த்தர் இந்த தலைமுறையில உங்களை கொண்டு வைத்திருக்கிற ஊழியத்தை நீங்க சரியாக செய்ய. ஊழியன்றது நீங்க நினைக்கிற மாதிரி என்ன சொல்றது, ஒரு அடையாளப்படுத்தின ஊழியக்காரர்கள் மாத்திரம் செய்கிற விஷயம் இல்ல. ரட்சிக்கப்பட்ட அத்தனை தேவ பிள்ளைகள் மேலும் தேவன் ஊழிய அழைப்பை வைத்திருக்கிறாரு. ஹாலேலூயா. அவர் செய்த அவர் சொல்லுகிற காரியத்தை நீங்க செய்யணுமா அப்படின்னா உங்க நீங்க தேவனுக்குள் திருப்தியா இருக்கிறவர்களா இருக்கணும். ஆமே. மறுபடியும் நான் சொல்றேன், தேவனுக்குள் திருப்தி என்பது என்ன? தேவனுக்குள்ள திருப்தி என்பது என்ன? எப்பொழுதும் நீங்க பசிதாகமா இருக்கிறது. உலகத்துல திருப்தி என்பது என்ன? பசிதாகம்னா போகிறதுக்கு பேரு திருப்தி. ஆனா தேவனுக்குள்ள பசிதாகம்ன்றது திருப்தி என்பது எப்பவும் நீங்க பசிதாகமா இருக்கிறது. நீங்க பசிதாகமா இருக்கிறீங்களா தேவனுக்குள்ள? என்னதான் 10 அதிகாரத்தை வாசிச்சாலும் அடுத்த நாள் திரும்பவும் எடுத்து வாசிக்கணும்னு உங்களுக்கு தோணுதா? என்னதான் முந்தின நாள் நல்ல ஆவியில் நினைஞ்சு ஜெபிச்சாலும் அடுத்த நாள் திரும்பவும் ஜெபிக்கணும்னு தோணுதா? எந்த நிமிஷமா அவருடைய பிரசனத்தை உங்களால அனுபவிக்க முடியுதா? இல்ல போரா நீங்க ஃபீல் பண்றீங்களா? சபைக்கு போகும்போது உற்சாகத்தோடு போக முடியுதா உங்களால? தேவனுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய இருதயம் நிரம்பி வழிகிற இருதயமா இருக்கா? யோசிச்சு சிந்திச்சு பாருங்களேன், சிந்திச்சு பாருங்க. அவரை துதிக்கும் போது உங்க கண்கள்ல கண்ணீர் உங்களால பார்க்க முடியுதா? கவலையின் கண்ணீர் அல்ல, சந்தோஷத்தின் கண்ணீர் உங்களால பார்க்க முடியுதா? தேவன் அப்படிப்பட்ட அனுபவங்களை உங்களுக்குள்ள கட்டளையிடுவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய கருத்துல உங்களை சப்மிட் பண்ணுங்களேன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய கருத்துல சப்மிட் பண்ணுங்க. அப்பான்னு சொல்லி சொல்லுங்களேன், அப்பா நன்றி, அப்பா நன்றி, அப்பா ஆண்டவரே. இந்த நேரத்துல எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற எல்லா தேவ ஜனத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஒவ்வொருவரின் பெயர் பெயராய் இந்த நாள்ல நீ சந்தித்து இருக்கிறீங்க. ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆவிக்குரிய ஒரு மன்னாவை நீங்க தந்து ஆசீர்வதித்து இருக்கிறீங்க. தேவ கிருபை இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லார் மேலும் பெருகுவதாக. எல்லாரையும் இந்த வேலையில நான் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே, எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன். ஏசுவின் நாமத்துல, ஏசுவின் நாமத்துல எல்லார் மேலும், எல்லார் மேலும் உலகத்தின் தாகங்கள் இந்த நாள்ல கட்டானதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஆமேன். கர்த்தருக்குள் நாங்க திருப்தியா இருக்கிறது எப்படி என்பதை நீங்க எங்களுக்கு போதித்தீங்களே, நன்றி ஆண்டவரே. எல்லா ஆத்துமாக்களும் இந்த வேலையில ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக நன்றி. முன் இருந்ததை பார்க்கிலும், வசனம் சொல்லுகிறபடி முந்தின சீரை பார்க்கிலும் நச்சீர் உண்டாக செய்வேன் என்று சொன்ன உங்க வார்த்தைய ஆண்டவரே இங்க இருக்கிற ஜனங்கள் மேல நான் பேசுறேன் ஆண்டவரே. முந்தின சீரை பார்க்கிலும் நச்சீர் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல. ஆமேன் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கிற இருதயத்தை தொடுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நிரப்புறதுக்காக நன்றி. எங்களை சீர்படுத்துகிற ஒரு வார்த்தை அந்த நாள்ல எங்களை நோக்கி நீர் அனுப்பினீரே, நன்றி செலுத்துகிறோம். அதை புரிந்து கொள்ற ஒரு இருதய தந்தீங்களே, நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்க நடுவிலே நீ கூடி வர பண்ணின எல்லா தேவ ஜனங்களுக்காய் நன்றி. இந்த நாளை யாராவது மிஸ் பண்ணிருந்தா அவங்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. இந்த வார்த்தை தொடர்ந்து அவங்க தியானிக்கும்படியா அவங்க இருதயத்தை நீங்க அனல் மூட்டுங்க. இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.